ஓம் சாந்தி. சங்கமயுக பிராமண குலபூஷணர்கள் அனைவருக்கும் வணக்கம். சங்கமயுகத்தில் பாபா வழங்கக்கூடிய வரதானங்கள் 5000 வருடத்துக்கானது. ஆகையால் இந்த வாரத்தினுடைய வரதானங்களை மீண்டும் நினைவுபடுத்திக் கொள்வோம். பாப்தாதாவின் சார்பாகவும் குழுவின் சார்பாகவும் தங்களுக்கு வழங்குகிறோம். ஓம் சாந்தி. 29/11/2020 அன்றைய வரதானம். பிரத்யட்சதாவின் சமயத்தை அருகாமையில் கொண்டு வரக்கூடிய சதா சுபசிந்தனையாளர் மற்றும் சுய சிந்தனையாளர் ஆகுக. சேவையில் வெற்றி பெறுவதற்கான ஆதாரம் நல்ல எண்ணங்களின் உள்ளுணர்வு. ஏனெனில் உங்களின் இந்த உள்ளுணர்வு ஆத்மாக்களின் கிரகிக்கும் சக்தி மற்றும் ஆர்வத்தை அதிகரிக்கிறது. இதன் மூலம் சப்தத்தின் அதாவது வார்த்தைகள் மூலம் செய்யும் சேவை எளிதாகவே வெற்றியடைகிறது. மேலும் தன்மீது தானே நல்ல எண்ணங்களை வைக்கக்கூடிய சுப சிந்தனை செய்யும் ஆத்மா சதா மாயா ப்ரூஃப். மற்றவர்களின் பலவீனங்களின் தாக்கத்திலிருந்து மனிதர்கள் மற்றும் பொருட்களின் ஈர்ப்பிலிருந்து பாதுகாப்பாக இருக்கலாம். எனவே இந்த 2 வரதானங்களை நடைமுறை வாழ்க்கையில் கொண்டு வரும் பொழுது பிரத்யக்ஷதாவின் சமயம் அருகாமையில் வரும். 30/11/2020 அன்றைய வரதானம். அமிர்த வேளையின் மகத்துவத்தை தெரிந்து கொண்டு திறந்த பொக்கிஷத்தினால் தனது புத்தி என்ற பையை நிரப்பிக்கொள்ளக்கூடிய பாக்யசாலி ஆகுக. அமிர்த வேளையில் ஆசீர்வாதத்தின் வள்ளல் பாக்யத்தை அளிக்கக்கூடிய வள்ளலிடமிருந்து யார் பாக்யத்தின் ரேகையை வரைந்து கொள்ள விரும்புகிறார்களோ வளர்த்து கொள்ளுங்கள். ஏனெனில் அந்த சமயத்தில் கள்ளம் கபடமற்ற இறைவனின் ரூபம் அன்பிற்குரியதாக இருக்கும். ஆகையால் எஜமானர் ஆகுங்கள். மேலும் அதிகாரத்தை பெறுங்கள். பொக்கிஷத்திற்கு எந்தவித பூட்டு சாவி கிடையாது. அந்த சமயத்தில் மாயாவின் சாக்கு போக்குகளை விட்டுவிட்டு நான் யாராக இருக்கிறேனோ எப்படி இருக்கிறேனோ நான் உங்களுடையவன் என்ற எண்ணத்தை உருவாக்குங்கள். மனம் மற்றும் புத்தியை பாபாவிடம் ஒப்படைத்துவிட்டு சிம்மாசனத்திற்கு உரியவர் ஆகிவிட்டீர்களா என்றால் பாபாவின் அனைத்து பொக்கிஷங்களும் தனது பொக்கிஷமாக அனுபவம் ஆகும். 1/12/2020 அன்றைய வரதானம். தந்தையின் குடை நிழலுக்கு கீழே இக்கட்டான நிலைமைகளிலும் கூட தாமரை மலருக்கு சமமாக விலகியும் மற்றும் பிரியமானவரும் ஆவீர்களாக. சங்கமயுகத்தில் எப்போது தந்தை சேவாதாரி ஆகி வருகின்றாரோ அப்போது குடைநிழலின் ரூபத்தில் குழந்தைகளுக்கு எப்போதும் சேவை செய்து கொண்டிருக்கிறார். நினைவு செய்த உடனேயே ஒரு நொடியில் துணையின் அனுபவம் ஏற்படும். இந்த நினைவினுடைய குடைநிழல்
எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலைகளிலும் கூட தாமரை மலர் போல விலகியும் பிரியமானவராகவும் ஆக்கிவிடுகிறது. உழைப்பு தேவைப்படுவதில்லை. தந்தையை முன்னால் கொண்டு வரும் பொழுது சுபஸ்திதியில் நிலைத்திருக்கும் பொழுது எப்பேற்பட்ட சூழ்நிலையும் மாறிவிடுகிறது. 2/12/2020 அன்றைய வரதானம். மூழ்கிய நிலையின் அனுபவத்தின் மூலமாக மாயாவை தனது பக்தனாக ஆக்கக்கூடிய மாயாஜித் ஆகுக. பாபாவின் அன்பில் மூழ்கிய நிலையின் அனுபவம் செய்வதற்காக தன்னுடைய அநேக டைட்டில், அதாவது சுய மரியாதை சொரூபம், அநேக குணங்களின் அலங்காரம், அநேக விதமான குஷி, ஆன்மீக போதை, படைப்பவர் மற்றும் படைப்பினுடைய விஸ்தாரத்தின் பாயிண்ட்டுகள், பிராப்திகளின் பாயிண்ட்டுகளை நினைவில் வையுங்கள். இவற்றில் எது உங்களுக்கு பிடித்திருக்கிறதோ அதை பற்றி சிந்தனை செய்தீர்கள் என்றால் மூழ்கிய நிலை சகஜமாக அனுபவமாகும். பிறகு ஒருபோதும் வேறு வசமாக ஆக மாட்டீர்கள். மாயா சதா காலத்திற்கும் நமஸ்காரம் செய்யும். சங்கமயுகத்தின் முதல் பக்தனாக மாயா ஆகிவிடும். இப்போது நீங்கள் மாயாஜித் மாஸ்டர் பகவான் ஆவீர்களோ அப்போது மாயா பக்தனாகும். 3/12/2020 அன்றைய வரதானம். அகந்தை மற்றும் பிரம்மை இவற்றை முடித்துவிட்டு இரக்க மனமுள்ளவராக ஆக்கக்கூடிய உலக நன்மையாளர் ஆகுக. எப்படிப்பட்ட அவகுணம் இருப்பவராக இருக்கட்டும், கடுமையான சம்ஸ்காரங்கள் உடையவராக இருக்கட்டும், புத்தி குறைந்தவராகட்டும், எப்போதும் நிந்தனை செய்பவராகட்டும், ஆனால் இரக்கமனம் கொண்ட நன்மை செய்யக்கூடிய குழந்தைகள் அனைத்து ஆத்மாக்களை குறித்து சட்டபூர்வமாகவும் அன்பானவராகவும் இருப்பார்கள். ஒருபோதும் இந்த பிரம்மையில் வரமாட்டார்கள். இவர் ஒருபோதும் மாறவே முடியாது. இவர் இப்படித்தான் அல்லது இவர் எதையும் செய்ய முடியாது. நான் தான் அனைத்தும். இவர் ஒன்றுமே இல்லை. இவர் ஒன்றுமற்றவர். இந்த விதமான பிரம்மையை விட்டுவிட்டு பலவீனங்களை மற்றும் கெட்டவற்றை பற்றி தெரிந்திருந்தாலும் மன்னிக்கக்கூடிய இரக்கமனம் கொண்ட குழந்தைகள்தான் உலக நன்மைக்கான சேவையில் வெற்றி அடைகின்றனர். 4/12/2020 அன்றைய வரதானம். சிந்தனை சக்தியின் மூலம் புத்தியை சக்திசாலியாக ஆக்கக்கூடிய மாஸ்டர் சர்வசக்திவான் ஆகுக. சிந்தனை சக்திதான் திவ்ய புத்தியின் மருந்தாகும். எவ்வாறு பக்தியில் நினைப்பது என்பது பயிற்சியாக இருக்கிறதோ அவ்வாறு எண்ணத்தில் நினைவு ஒரு சக்தியாக இருக்கிறது. இந்த சக்தியின் மூலம் மாஸ்டர் சர்வசக்திவானாக ஆகுங்கள். தினமும் அமிர்த வேளையில் தனது ஒரு பட்டத்தை நினைவில் கொண்டு வந்து
பிறகு சிந்தனை செய்யும் பொழுது சிந்தனை சக்தியின் மூலம் புத்தி சக்திசாலியாக இருக்கும். சக்திசாலியான புத்தியிடம் மாயை ஒருபோதும் யுத்தம் செய்ய முடியாது, வசமாக்க முடியாது. ஏனெனில் மாயை முதலில் வீண் எண்ணங்கள் எனும் அம்பு மூலம் திவ்ய புத்தியை பலவீனமாக ஆக்குகிறது. இந்த பலவீனத்திடமிருந்து தப்பிப்பதற்கான சாதனம் சிந்தனை சக்தியாகும். 5/12/2020 அன்றைய வரதானம். மூன்று காலத்தையும் அறிந்தவர் மற்றும் சாட்சி பார்வையாளர் ஆகி ஒவ்வொரு கர்மத்தையும் செய்து கொண்டே பந்தனத்திலிருந்து விடுபட்ட, அதாவது பந்தன் முக்த் ஸ்திதியின் அனுபவத்தின் மூலம் உதாரண ரூபம் ஆகுக. ஒருவேளை த்ரிகால தர்ஷி என்ற நிலையில் நிலைத்து இருக்கின்றீர்கள். கர்மத்தின் முதல் இடை கடைசி நிலையினை அறிந்து கர்மம் செய்கின்றீர்கள் என்றால் எந்த ஒரு கர்மமும் விகர்மம் ஆக முடியாது. இப்பொழுதும் சுகர்மமே ஏற்படும். இதுபோன்று சாட்சி பார்வையாளராகி கர்மம் செய்வதன் மூலமாக எந்த ஒரு கர்மத்தின் பந்தனத்தில் சிக்கிக்கொண்ட, அதாவது கட்டுப்பட்ட ஆத்மா ஆக மாட்டீர்கள். கர்மத்தின் பலன் உயர்ந்ததாக கிடைக்கின்ற காரணத்தினால் கர்ம சம்பந்தத்தில் வருவீர்கள், பந்தனத்தில் அல்ல. கர்மம் செய்து கொண்டே விடுபட்டு மற்றும் அன்பானவராக இருந்தீர்கள் என்றால் அநேக ஆத்மாக்களுக்கு முன்னால் நீங்கள் உதாரண ரூபம், அதாவது எக்ஸாம்பிள் ஆகிவிடுவீர்கள். ஓம் சாந்தி.